ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அடியேன் சிவகு சத்தியசீலன் குருக்கள். இது ஆன்மீகமே ஆனந்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த செல்வ வளத்தால் இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதித்து காட்டிவிடலாம் என்ற நிலை நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட செல்வ வளத்தை வழங்கக்கூடிய அனுகிரகமிக்க நாயகியாய் விளங்குபவள்தான் இந்த திருமகள். இந்த திருமகள் நம்மளுடைய உடலிலும் சரி, நாம் இருக்கக்கூடிய இடத்திலும் சரி, ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அவளுடைய நிரந்தரமான விருப்பமான வாசம் அங்கு அமைந்து நமக்கு பல்வேறு நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவாள் என்பது நியதி. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவன் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்க செயல்களை தொடர்ந்து செய்து வரும்பொழுது அந்த தேவியினுடைய அனுகிரகம் அவனுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியை நாம் வெள்ளிக்கிழமையோடு ஒப்பிடுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் தீராத பணவரவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதே சமயத்தில் கடன் சுமை குறைய வேண்டும், பணம் விரயமாகாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ண வெளிப்பாடும் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான சுக்கிரகோரை பரிகாரத்தை நான் இங்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாக லக்ஷ்மி தேவியினுடைய வாசம் முழுமையாக நம் வீட்டில் நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரவோரை. அந்த சுக்கிரவோரையில் நாம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தும் பொழுதும் அந்த தேவியை வழிபடும் பொழுதும் நாம் நிச்சயமாக அவளுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம் என்று அர்த்தம். நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக இருப்பது 2 இடங்கள், ஒன்று சமையலறை, மற்றொன்று நம்ம வீட்டினுடைய தலைவாசல். இந்த 6 to 7 என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பின் சமையலறையில் இருக்கக்கூடிய அடுப்பை சுத்தமாக துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமத்தோடு கூடிய மங்களகரமான அமைப்பை நீங்கள் செய்தால் லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூரணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நாம் எப்பொழுதும் நம்மளுடைய பணப்பெட்டகம் வைப்பதற்கு ஒரு அறை அல்லது பீரோ ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். அந்த பீரோவினுடைய சாவி குத்து இருக்கிறது இல்லையா, இதுல வந்து நிறைய பேர் ஒரு சில தவறுகளை செய்கிறார்கள். ஏன்னா சாவி குத்து நிறைய பேர் வந்து கயிறாலான வடிவத்தில் போடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. சாவி கொத்து என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கயிறால் பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது கட்டாயமாக கேதுவினுடைய அம்சம் உருவாகி அங்க பணவரவிற்கு தடை ஏற்படுகிறது. சாவி கொத்து என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புல நம்ம கீச்சைன்னு சொல்றோம். அதுல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, வெள்ளியால் ஆன மீன், அதாவது மீன் நமக்கு நார்மலா எல்லா கடைகள்லயுமே வெள்ளியால் ஆன மீன் இல்லைன்னா அது வடிவில் சாவி கொத்தை நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மீன் அப்படின்றது மீனராசியை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல். அந்த மீனராசியில் சுக்கிரன் பலப்படுகிறான். பொதுவாக சுக்கிரன் பலப்படுபவர்கள் இந்த மீன் குறியீடை பார்த்து வரும்பொழுது அவர்கள் அற்புதமான யோக பலனை பெறுகிறார்கள் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. அப்ப வாழ்க்கையில எனக்கு நிறைய பணம் விரயம் ஏற்படுது, பீரோலேருந்து நிறைய எனக்கு பணம் எவ்வளவு வச்சாலும் தங்கவே மாட்டேங்கிறது என்று சொல்கிறவர்கள் தன்னுடைய சாவி கொத்தில் வெள்ளியாலான மீனை நம்ம என்ன பண்ணோம்னா சாவி கொத்தாக அமைத்து அதை நாம் வைத்திருக்கும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய பண வரவு கட்டாயமாக விரயமாகாது என்பது என்னுடைய அனுபவ கருத்து. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய நிலையையும் அதே சமயத்தில் காலை 6 to 7 தலைவாசலையும் சமையலறையும் இந்த சாவி கொத்தினுடைய நிலையையும் நாம் மாற்றும் பொழுது கட்டாயமாக தேவியினுடைய அனுகிரகம் நமக்கு மிக சிறந்த நிலையில் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் ஆனந்தத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.